வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது பற்றி ஒரு சூப்பரான ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வேலட் ஏற்றா போகிறோம். ஸோ வேலட் ஏற்றாப்பும் நார்மல் நம்ம நிறைய பண்ணுவோம், அந்த மாதிரி இல்லை, ஒரு ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஏற்றாப்பு. ஸோ நம்ம பங்க் பண்ணலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பங்க் பண்ண லேட்டாக விட்டவங்களாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதை விட்டுறாதீங்க, ஓகேங்களா. இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளே வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக, ஓகேங்களா. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பெருசாக அதை வந்து நமக்கு இன்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. பின்னாடி வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து டீம் கிடைக்காது, அதனால தான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்பிளில் கொடுத்த லிங்க் கிளிக் பண்ண டேரெக்ட் நம்ம டேலாம் பேஜுக்கு தான் வரும். இங்கே வந்து லிங்க் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெஃபர் கோடை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும், ஓகேங்களா. ப்ளே ஸ்டோர் லிங்க் கிளிக் பண்ணால் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டீட்டெயில்ஸ் இருக்கான்னு போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 lakhs, ஓகேங்களா. 1 billion பீப்புள்ஸ் இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணிருக்காங்க இந்த ஆப்பை, ஓகேங்களா, யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதாவது 10 lakhs மேலே யூஸர் உள்ளே வந்துட்டாங்க, அதை நான் ஷோ பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், அதாவது January 16 தான் அந்த ஆப் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 1 month கூட முடியல இன்னும், ஓகேங்களா. 1 month இவ்வளோ வளர்ச்சியெலாம் பார்த்துக்கோங்க, அது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபாலோ பண்ணவங்களாம் ஒரு பெரிய பெரிய ப்ரொமோவர்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பிள்ளைக்கு நான் பிரச்சனை ஆன்சர் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று டிஃபர்ஸ் உங்களுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட், ஓகேங்களா. ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வெரிஃபைட் அக்கௌண்ட், ஓகேங்களா. ஸோ யூசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 10,000 பீப்புள்ஸ் தான் வரப்போகிறாங்க ஃபாலோவர்ஸ். ஆனாலுமே இவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அக்கௌண்ட், மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எவ்வளோ ஃபாலோஸ் இருக்காங்க முக்கியம் கிடையாது, வெரிஃபைட் இருக்கான்னு பார்க்கணும் முக்கியமாக, ஓகேங்களா. ஸோ இதை எப்பயுமே பார்த்துக்கோங்க, ஏன்னா வெரிஃபைட் அக்கௌண்ட்னா கண்டிப்பாக வந்து நம்ம நம்பி ஒர்க் பண்ணலாம் அதில், சரிங்களா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்வெரிஃபைல தான் இருக்கும், வெரிஃபையே பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுவே ஒரு நம்ம பெரிய நம்பகத்தன்மை கொடுக்கும், சரிங்களா. சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய போஸ்ட்டு போட்டிருப்பாங்க, ஆக்டிவாக இருக்காங்க. அப்பப்போ அவங்க போஸ்ட்டு என்ன ரீச் ஆனால் ஒன்று பாருங்கள், 1 million பீப்புள்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க அந்த டேக் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு ட்வீட்டு, சரிங்களா. ஸோ நல்ல ஒரு இதில் தான் ஃபாலோவர்ஸில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பார்த்தீங்கன்னா ஒமர் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாரு. சரி, இவர் வந்து பார்த்திங்கன்னா துபாயில் இருக்கார், ஓகேங்களா. ஸோ ஒரு பெரிய பிரமுகர் இவரும், ஓகேங்களா, ஒரு செலிபிரிட்டி, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு செலிபிரிட்டி காட்ட பாருங்க, பார்த்துக்கோங்க. சிவதான், ஓகேங்களா. வசிம் அக்ரம், இந்த பேர் கேள்விப்படாமல் யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ கிரிக்கெட் கேப்டனாக இருந்தார் பாகிஸ்தான் டீமுக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால் இவரும் ஒரு ஃபாலோ பண்ணுறாரு. இவர் வந்து அந்த இதில் ட்வீட்லேயே போட்டு போகிறார், அதை ஷோ பண்ண போகிறாங்க, சரிங்களா. அங்கேயே போட்டுருப்போம் அவர் பற்றி, ஓகேங்களா. இவர் அவரோட அக்கௌண்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா 62 lakhs பேர் அவர் ஃபாலோஸ் இருக்காங்க. ஸோ தள்ளிகிட்டே வர பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கே பாருங்கள் அந்த ட்வீட், ஓகேங்களா. 1 February அன்றைக்கி தான் போட்டிருக்காரு. ஸோ அன்றைக்கி தான் வந்து இது புதுசாக பூம் ஆச்சு. இவர் ட்வீட் போட்டதுக்கப்புறமா தான் இந்த மைனிங் வந்து பெருசாக பூம் ஆச்சு, ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய வந்தது, ஓகேங்களா. பாருங்கள், ஸோ அவர் ரெஃபர் கோடு கொடுத்து ப்ளே ஸ்டோர் லிங்க்கும் கொடுத்துருக்காரு. நம்ம பாருங்கள், டேரெக்டாக கிளிக் பண்ணால் ப்ளே ஸ்டோரே போகும். ஸோ ஏன்னா வேறு எதுவும் நினச்சிடக்கூடாது, ஓகேங்களா. கரெக்டாக அந்த ஆப் தான், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப் தான் ஒர்க் பண்ண போகிறோம், ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்துக்கணும். கிளிக் பண்ணால் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போகும், அந்த லிங்க் இந்த ரெஃபர் கோடு காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போட்டு டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. கொடுத்துட்டு எங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படி கொடுங்க, பார்த்தீங்க வரும். இங்கே வந்து பார்த்தா நம்ம நியூ அக்கௌண்ட்டு கிடையாது, ஓகேங்களா. நம்ம வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் தான் அங்கே போனோம், நம்ம அக்கௌண்ட்டு கிடையாது. அதனால் வந்து சைன் அப் அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், ஓகேங்களா. இங்கே வந்து இந்தியாங்கிறது செலக்ட் ஆகிருக்கும் நமக்கு. ஸோ நம்ம ஐபிக்கு கரெக்டாக இந்தியா சூஸ் ஆகிடும், போட்டு இங்கோட மொபைல் நம்பர் மட்டும் போட்ட போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்தியா வரல அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணி இந்தியானு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுங்க. இங்கே மெயில் ஐடி கொடுங்க. மெயில் ஐடிங்கிறது எப்போவுமே நான் சொல்லுவேன், உங்களோட பர்சனல் மெயில் ஐடி இருக்கிறது ஒன்றும் கொடுக்கக்கூடாது, உங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஏர்டாப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெயில் ஐடி நீங்கள் கொடுக்கணும், ஓகேங்களா. பட் அதுக்காக வந்து டம்மி மெயில் ஐடினா நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்ணா பின்னா மெயில்னு போட்டக்கூடாது, நீங்கள் யூஸ் பண்ணுற மெயிலாக இருக்கணும், ஓகேங்களா. ஏன்னா வெரிஃபை லிங்க்லாம் வரும் உங்களுக்கு, அப்போ தான் அர்த்தலாம், ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம்ங்கிறது உங்களோட ஆதாரில் இருக்கிற நம்பர் கொடுக்கணும், ஓகேங்களா. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து KYC கேட்பாங்க, அப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ஆப்லேயும் மைனிங் ஆப்லேயுமே ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கேட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அது KYC கேட்கறான் கேட்கல, அது அப்புறம் வரும்போது கூட பார்த்துக்கலாம். ஏன்னா பின்னாடி எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வந்து எப்பவுமே இந்த ஆதார் நம்பர், ஆதார் நேம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் கொடுத்துக்கோங்க. இங்கே யூஸர் நேம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேவரட் ஏதாவது போட்டுக்கோங்க, ஓகேங்களா. நேம் நம்பர் கமிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்றா போட்டுக்கலாம். பாஸ்வேர்டு எப்போவுமே அதே போகிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக போடணும், ஓகேங்களா. கேப்சிலோ எது சிம்பிள் அந்த மாதிரிலாம் கலந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ரெஃபர் கோடுங்கிற இடத்துல ரெஃபர் கோட் நான் தரேன். ஸோ அந்த இடத்துல இங்கே நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த கோடு வந்து இங்கே போட்டுக்கோங்க. நான் வீடியோ ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா. போட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே சைன் அப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க, சரிண்ணா. இந்த இந்த இதுதான், ஓகேங்களா. நான் சொன்னேன் இல்லையா கோடு இந்த மாதிரி தான் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு. ஸோ அதை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல போடணும் OTP, ஓகேங்களா. ஸோ போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைவேட் கீன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பு தான் பத்திரமா இது காப்பி பண்ணி வச்சுங்க, டவுன்லோடு பண்ணி வச்சுங்க, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இந்த காப்பி பண்ணி இந்த கீயை வந்து பத்திரமா வச்சுன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு தான் நம்ம ரெக்கவர் பண்ணுறதா இருக்கும், அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா. ஆரம்பத்தில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் பண்ணவே இல்லையே இப்போ எடுக்க முடியல எப்படிங்கிறக்குன்னு கேட்கக்கூடாது, ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பண்ணிக்கணும், சரிங்களா. சரி பட்டு இங்கே வந்து இந்த டிக் பண்ணிவிட்டு இங்கே டென் கொடுத்துருங்க, அதான் ஃபஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். நான் சொன்னேன் இல்லையா, பிஎஃப்ஐசி அப்படிங்கிற கார்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16.55 டாலர், ஓகேங்களா. அதாவது அரௌண்ட் 17-17 டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பிஎல்வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 0.02, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு டோக்கன் நமக்கு வந்து மைன் பண்ண போகிறோம், மைன் பண்ண போகிறோம், அந்த ஸ்டேக் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள், ஓகேங்களா. இதுதான் இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டோம், ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மக்கிட்ட வந்துடுச்சு, எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஸ்டாட்டிக்ஸ் இருக்கும், சரி கிளிக் பண்ணுங்கள். க்ளிக் பண்ணால் கொஞ்சம் சர்வர் ஸ்லோவாக இருக்கும், நிறைய யூஸர் வர்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த 500 BLV, ஓகேங்களா. ஸோ அந்த லவ் டோக்கன் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. ஸோ இது கொடுத்துருப்பாங்க, இங்கே வந்து உங்களுக்கு பார்த்துக்கலாம் நீங்கள், இங்கே உங்கள் டீம் ஓகேங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா. ஸோ அப்புறம் இந்த மை ஸ்டேக்கிங் ஆட்டோமேட்டிக்காக 100 BLV வந்து ஸ்டேக்கிங்கில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கலாம். நெட்ஒர்க் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷம் இருக்கா லோட் ஆகிட்டுருக்கான், ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னால் இல்லையா, மொத்த யூஸர் பார்த்தீங்கன்னா தெரியும் 1,244,000 யூஸர் மொத்தம் டோட்டலாக இருக்காங்க, ஓகேங்களா. அதாவது நான் சொன்னது 100,000 பீப்புள்ஸ் எப்போ சொன்னோன்னா 7ஆம் தேதி. ஸோ நீங்கள் பார்த்துங்க எவ்வளோ எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க பாருங்கள், அந்த அளவுக்கு பிக்கப் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதிகமான டீம் எடுக்க முடியும், டீம் எடுத்திங்கன்னா தான் உங்களால் பெரிய இன்கம் எடுக்க முடியும், சரிங்களா. சரி ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்போ யார் ஹையஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டேக் பண்ணுறது யாராக இருக்காங்க, டாப் ஏர்னர்ஸ் யாராக இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேக் வந்து நம்ம வந்து ஓப்பன் ஆகலை, சரிங்களா. ஸோ அதனால் எம்டியாக இருக்குது. ஸ்டேக் வந்து அவங்க வந்து ஒரு டைம் கொடுப்பாங்க நமக்கு, ஸோ அப்போ தான் ஸ்டேக் பண்ண முடியும். அதை நான் நம்ம டைம் செல்ல ஜாயின் பண்ணிங்க அப்போ தான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் உங்களுக்கு, சரிங்களா, தெரிஞ்சிக்க முடியும். மை டீம் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா, ஸோ உங்கள் டீமில் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெவல் இன்கம் இருக்குது, ஓகேங்களா. லெவல் இன்கம்ங்கிறதுனா பெரிய, நான் ஒரு ரெஃபர் பண்ண ரெண்டு ரெஃபர் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது உங்களுக்கு, கீழே அந்த ஒரு ஆள் வந்து 100 பேர் எடுத்தாலும் உங்களுக்கு தான் வருவாங்க, 1000 பேர் எடுத்தாலும் உங்களுக்கு தான் வருவாங்க, 2வது லெவல், 3வது லெவல், 15 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் இருக்குது. ஸோ அதுவே பெரிய பெரிய ஒரு விஷயம் அது, ஓகேங்களா. சார் டீம் லெவலில் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க, செகண்ட் லெவல், 3rd லெவல், 4th லெவல். ஸோ இத்தனை லெவலுக்கு வந்து நம்ம வந்து இன்கம் தராங்க, ஓகேங்களா. 4th ஒவ்வொரு லெவலுக்குமே 100 கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அது ஒரு பெரிய விஷயம், கண்டிப்பாக பின்னாடி வந்து கம்மி பண்ணிவிடுவாங்க, ஏன்னா ஆரம்பத்தில் வந்து கொடுப்பாங்க, பின்னாடி வந்து குறைச்சிடுவாங்க நமக்கு, சரிங்களா. நல்லா தெரியுங்க பாருங்கள், 100 காயின்ஸ் கிடையாது. நம்ம 4வது லெவலில் கூட 100 கொடுக்குறாங்க, 1st லெவல்லேருந்து 4 லெவல் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 5வது லெவல் எவ்வளோங்கிறது பார்த்துக்கலாம், ஏன்னா நம்ம எது வரைக்கும் ஆட் இருக்குது அப்போ நமக்கு ஷோ ஆகுவாங்க, ஒரு நிமிஷங்க, ஓகேங்களா. ஸோ 5வது லெவலில் 100 தான் கொடுக்குறாங்க, 6, 7, ஓகே 6 லெவல் வரைக்கும் வந்துருக்காங்க பீப்புள்ஸ், 6 லெவல் வரைக்கும் 100 காயின் கொடுக்குறாங்க ஃபிஸ், ஓகேங்களா. ஸோ நீங்கள் லெவல் எவ்வளோ தூரம் எடுக்கிறீங்களோ ஸோ பெருசாக இருக்க மாதிரி எடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 1st லெவலில் நான் சொல்கிற மாதிரி தான், ஓகேங்களா. நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எப்பவுமே மைனிங் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டேப் டு ஏன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள், ஓகேங்களா. ஸ்டேக்கிங் ஹஸ் நாட் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. நம்ம ஸ்டேக் பண்ணி அது மூலமாக தான் நம்ம வந்து மைனிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டேக்கிங் மட்டும், அதாவது நம்ம டீம் மட்டும் எடுக்கணும். ஸோ அந்த அதை வச்சு நம்ம வந்து ஸ்டேக் பண்ணி அது மூலமாக அந்த ரிவார்டு நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அது எப்படிங்கிறது நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேங்களா. இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் ஓகேங்களா, ஸ்டேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அனௌன்ஸ் பண்ணுறோம் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆட் ரெஃபரன்ஸ் விட்டுருக்கோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லிங்க் எடுத்துக்கலாம், ரெஃபரல் லிங்க், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களோட ரெஃபர் கோடு எல்லாமே அங்கே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களோட வேலை என்னென்னா டீம் எடுங்க, ஓகேங்களா. டீம் எடுத்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து அடுத்தது இந்த ஸ்டேக் பண்ணுறது மைனிங் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், சரிங்களா. நீங்கள் வந்து நம்ம டிராவல்ஸில் ஜாயின் பண்ணிங்க, ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள அப்டேட் இது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க பிடிஎஃப் அவங்க ஆப்புக்குள்ளே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் தனியாக வந்து டேக் பண்ண நம்ம சேனலில் போட்டிருக்கேன், டிராவல் சேனலில். ஸோ பாருங்கள் இவங்க ஃபாலோ, இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் லிஸ்ட் பண்ணும்போது 150+ செக்ஷனில் லிஸ்ட் பண்ணும்போது தான் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இது மாதிரிலாம் நடந்தால் நமக்கு பெரிய கண்டிப்பாக ஒரு பெரிய இதாக இருக்கும், ஓகேங்களா. பங்க் படம்லாம் பார்த்தீங்கன்னா பேன்கேக் ஷாப்பில் மட்டும் தான் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு பயங்கர மெஸ்மரிசமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஏன்னா ஆரம்பத்தில் நான் பங்க் படம் மிஸ் பண்ணிட்டேனாலாம், ஓகேங்களா. நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் பின்னாடி போய் ஜாயின் பண்ணால் நமக்கு பெரிய டீம் கிடைக்கல. ஸோ நமக்கு அதெல்லாம் பெருசாக இன்னும் இன்கம் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக இன்னும் 15 வருஷம் ப்ராஜெக்ட் இருக்குது, அதனால் வந்து பிரச்சனை கிடையாது, நம்ம போவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது, நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள்.
அதாவது எவ்ரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பர்ன் பண்ணுறாங்க, ஓகேங்களா. எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா 10% சப்ளை வந்து பர்ன் பண்ணிகிட்டே வராங்க. பர்ன் பண்ண அந்த காயினோட வளர்ச்சி வந்து அதிகமாகும், உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் சப்ளை 20 பில்லியன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏறலாம் இறங்கலாம் சொல்ல முடியாது, சாரி இறங்காது ஏறலாம் மேபி. ஸோ 20 பில்லியனுக்கு மேலே போகிறது வாய்ப்பு இருக்காது. ஸோ ஆனால் இப்போ 10% இதில் வந்து நமக்கு ட்ரெஸ் பண்ணிட்டே வருவாங்க, ஏன்னா ஃபாலோவர்ஸ் வரதை பொறுத்தா இருக்குது. ஸோ இங்கேயே அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சரிங்களா. அதனால் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 500 டேஸ்க்கு வந்து நம்ம வந்து ரிவார்டு கிடைக்க போகுது, ஓகேங்களா. 500 நாளுக்கு ஒவ்வொரு பர்சன் உள்ளே வரும்போது 500 நாள். ஸோ பங்க் பண்ண 15 வருஷம் சொன்னாங்களோ அதே போல் அது வந்து 500 நாள் நமக்கு கணக்கு இருக்குது, சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட 1.5 வருஷம், ஓகேங்களா, டைம் எடுத்துக்கலாம். அதாவது 1 நாளைக்கு 1%. நான் அதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பாருங்கள். அதாவது நம்ம வந்து சைன் பண்ண உள்ள வந்தாலும் நம்ம வந்து 100 இந்த பிஎல்வி டோக்கன் வந்து நம்ம கொடுப்பாங்க, அது வந்து ஸ்டேக்கிங்கில் போயிடும் நமக்கு, ஓகேங்களா. ஸ்டேக்கிங்கில் போயிட்டு ஸோ அதுலேருந்து டெய்லி 1% நமக்கு கிடைக்கும், ஓகேங்களா. 1% வந்து பார்த்திங்கன்னா 500 நாளைக்கு கிடைக்கும், சரிங்களா. 500 நாளைக்குங்கிறதுனா நம்ம ரிவார்டு அப்படியே 5x, அதுதான் அங்கே சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ 500 மடங்கு நமக்கு வந்து கிடைக்குது, சாரி 5 மடங்கு, சாரி 5 மடங்கு நமக்கு கிடைக்குது, சரிங்களா. வரும் 5x போட்டிருக்காங்க, க்ளீனாக படித்து பார்த்துங்க. ஸோ 500 நாளுக்கு அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, ரிவார்ட்ஸ் கேனாட் பி ஸ்டேக்டு அப்கிரேட் ஒன்ஸ், அதாவது ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த ரிவார்டை வந்து ஸ்டேக் பண்ண முடியாது. அப்கிரேட் பண்ணாத வரைக்கும் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து அதாவது ரீஸ்டேக் கூட பண்ணிக்க முடியும். ஆஃப்டர் அந்த 500 நாள் முடிஞ்சிச்சுன்னா திரும்ப நீங்கள் அதை ரீஸ்டேக் பண்ணி அந்த ரிவார்டு இன்னும் 5x கூட மாற்றிக்கலாம். மேபி அந்த டைமில் வந்து கூடுமா குறையுமா தெரியாது அந்த ரிவார்டு இந்த பர்சன்டேஜ், ஓகேங்களா. ஸோ இப்போ 1% ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க இல்லையா, மேபி பின்னாடி வந்து கண்டிப்பாக குறைக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய யூசர்ஸ் வந்துட்டாங்கன்னா. ஸோ அதுக்கு தான் எல்லாமே நமக்கு பெனிஃபிட் இருக்குது, ஆரம்பத்தில் உள்ளே வந்துட்டான், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இதை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடலாம், ஓகேங்களா. நிறைய விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இதை பார்த்தா நிறைய வீடியோ லென்த்தாக போகும், அடுத்த வீடியோ இதுக்கப்புறம் பார்ட் 2 நிறைய போகலாம் நம்ம இதை பற்றி, ஓகேங்களா. ஸோ இதை சொல்லக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா இவங்களோட ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை விட்ராவல் பண்ணுறது கேட்காதீங்க. விட்ராவல் வந்து நான் எப்படிங்கிறது நான் அடுத்தடுத்த வீடு நான் சொல்கிறேன். ஸோ உடனே விட்ராவல் பண்ணலாமா ஐநாரம் மாற்றலாமான்னு தயவுசெய்து கேட்காதீங்க, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக பண்ண முடியும், 100% பண்ண முடியும், சரிங்களா. அந்த நம்பிக்கை இருந்து பண்ணுங்கள். ஸோ நடுவில் வந்து விட்டுட்டு போகிறவங்களாம் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களால் கண்டினியூ பண்ண முடியும், டீம் எடுக்க முடியும், நான் ஏன் பண்ண முடியும் நினைக்கிறவங்களும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள், பெரிய இன்கம் எடுக்க முடியும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க டைப் பண்ணி இவங்களோட கம்பெனி ஆப்பில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாமே அவங்களோட ஆப்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ நமக்கு இப்போதைக்கு இதுதான் தேவைப்படுறது. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே தான் நம்ம வந்து விட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபியூச்சரில். ஸோ அது இப்போதைக்கு யாரும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, நான் வந்து எப்படி பண்ணுவது அடுத்தடுத்த வீடியோ சொல்கிறேன், சரிங்களா. ஸோ அது எப்படி ஸ்டேக்கிங்லாம் எப்படி கொடுக்குறாங்க, எப்போ ஸ்டேக்கிங் ஆக போகுது, ஏன்னா நம்ம ரெஃபர் மூலமாக வர கமிஷன்லாம் வந்து ஸ்டேக்கிங் ஆகலை. ஸோ அது எப்போ நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க நமக்கு. ஸோ அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த மைனிங் அப்படிங்கிறத, நமக்கு அப்போ தான் தெரியும், சரிங்களா. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணிட்டுருக்காங்க இந்த ஆப்பில். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் பாருங்கள், எல்லாமே ஸ்டார் ரேட்டிங் பாருங்கள், அரௌண்டு 5, ஓகேங்களா. அது தான் இருக்குது, 4.9, 4.7, 5 இது தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்டார் ரேட்டிங், எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது இந்த மாதிரி ஆப்பில் நீங்கள் மிஸ் பண்ணுவோம் மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஆப்பு. நான் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து இந்தளவுக்கு இம்ப்ரெஸ்ஸாக பேச மாட்டேன், சரி நான் வந்து பட்டும் படாமல் தான் பேசிட்டு போயிடுவேன். ஸோ எனக்கு இந்த அந்தளவுக்கு கான்ஃபிடன்ட் இருக்குது எனக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியும், சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ மோஸ்ட்லாம் பார்த்துட்டும் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்க மாட்டேன் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அதை பற்றி அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் டெலாம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அன்வான் பர்சனாக போயிடுங்க. ஸோ அதனால் மஸ்ட்டு நீங்கள் வந்து டெலாம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் டெலாம் சேனல் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த ஆன்லைன் மணி மேக்கர் இன் தமிழ் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த லோகோ கிடைக்கும், அதை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் உள்ள வந்து. ஸோ அதெல்லாம் ஸோ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபியூச்சரில் போடக்கூடிய ஸோ நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய ஏர்ட்ராப்பு அது விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இப்போ 15 பேமெண்ட் ஃபோர்ப்பு வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் அது கூட சேர்ந்து என் கூட லேண்ட் ஏன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடக்கூடிய மைனிங்கில் பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் மைனிங் சொல்லிட்டு ஒரு 10 ஆப் போட்டிருப்பேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இனிஷியல் ஸ்டேஜ் முடிவு ஸ்டேஜ் எல்லாமே கலந்துருக்கோம்ல, பட் ஆனால் எல்லாமே ட்ரஸ்டான மைனிங், ஓகேங்களா. அதை நான் சொன்ன 10 ஆப் பண்ண சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் சவுந்தரங்களோட வீடியோ மட்டும் நல்ல வீடியோ சந்திக்கலாம். வீடியோ லைக் பண்ணி கம்மி பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.